கன்னடத்துல நாரதனோட இயக்கத்துல சிவராஜ்குமார் ஸ்ரீமுரளி உள்ளிட்டோர் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் மஃப்டி. 2017 ரிலீஸ் ஆன இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றியையும் அடைஞ்சது. இதை தொடர்ந்து தமிழில் ரீமேக் படப்பிடிப்பை தொடங்கினாங்க. ஆனால் தொடங்கின வேகத்திலேயே படப்பிடிப்பையும் நிறுத்திட்டாங்க. தமிழ் ரீமேக்கையும் இயக்குனர் நாரதன் தான் இயக்கிட்டு இருந்தார். இந்த படம் தாமதமான காரணத்தால் எஸ் நடிக்கிற அடுத்த படத்தை இயக்க ஒப்பந்தம் ஆயிட்டாரு நாரதன். இதனால் மஃப்டி தமிழ் ரீமேக் பணியில் சிக்கல் ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த படத்தின் மீதான பிரச்சனைகள் எல்லாமே பேசி தீர்த்துட்டாங்க. இதை தொடர்ந்து சில்லுன்னு ஒரு காதல் இயக்குனர் கிருஷ்ணா இந்த படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பை செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. செப்டம்பர் 25ஆம் தேதி கொரோனா குமார் படத்தோட ஷூட்டிங்கையும் தொடங்க இருக்காங்க. சிம்பு எப்படி இந்த படங்களை சமாளிக்க போகிறாருன்றது தான் தெரியலை. ஆல்ரெடி வெந்து தணிந்தது காடு படத்தோட ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு. ஒருவேளை 10 தலையில் மித்த நடிகர்களோட காட்சிகளை கூட படமாக்க வாய்ப்பு இருக்கு. 10 தலான்னு பெயரிடப்பட்டிருக்க இந்த படத்தில் சிலம்பரசன் கௌதம் கார்த்திக் ரெண்டு பேருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காங்க. சிலம்பரசன் கேங்ஸ்டராகவும் கௌதம் கார்த்திக் போலீஸாகவும் நடிக்கிறாங்க. சிம்பு கௌதம் கார்த்திக் கூட சேர்ந்து பிரியா பவானி சங்கர், மெட்ராஸ் புகழ், கலையரசன், மனுஷபுத்திரன் மற்றும் அசுரன் புகழ், டிஜே அருணாச்சலமும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் ஏற்கனவே இந்த படத்துக்கு இசையமைக்க தொடங்கிட்டாரு. இந்த படத்தோட 2 பாடல்கள் ஏற்கனவே முடிஞ்சிட்டதாக கூட சொல்லப்படுது. சில்லுன்னு ஒரு காதல் படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் கூட மறுபடியும் இணைஞ்சிருக்காரு இயக்குனர் கிருஷ்ணா.